வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி கிழங்கை பயன்படுத்தி எப்படி புட்டு பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த புட்டு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கலாம் அல்லது ஈவினிங் ஸ்நாக்கு கூட எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் செய்திடலாம் இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மரவள்ளிக்கிழங்கு புட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஆஃப் கேஜி மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிறேன் இது வந்து புதுசாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு நாள் ஆனது நல்லா இருக்காது அதனால் ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தோலை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு கேரட் துருவுற மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ஒரு சில கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா புழிஞ்சிட்டு அப்புறமா பயன்படுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் அழகாக வரும் இப்போ என்னோடய கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இதில் பால் எதுவும் இல்லை இப்போ இதில் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு உப்பு கையில் எடுத்துட்டு நல்லா தூவி விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு உப்பு வந்து அதிகமாக தேவைப்படாது கம்மியாகவே போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் இதோட தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் திருவல் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டதுன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் திருவல் வேண்டாம் அப்படின்னு நினச்சா விட்டுருலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ எல்லா இடமும் நல்லா கலந்துட்டோம் இதை மூடி வச்சுட்டு இப்போ நாம் புட்டு மேக்கரை தண்ணி விட்டு அடுப்பில் வச்சுக்கலாம் இது கொதிச்சிட்ருக்கட்டும் நாம் இப்போ புட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம் இப்போ வந்து புட்டு குளல்லில் நாம் அச்சு போட்டுட்டோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் திருவல் போட்டுக்கலாம் அடுத்தது நாம் இதில் துருவிச்சிருக்கிறேன் கிழங்கு பாதி அளவுக்கு நிரம்புகிற அளவு நாம் இந்த கிழங்கு துருவலை சேர்த்துக்கலாம் பாதி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நாம் கொஞ்சம் இதோட தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு புட்டு வந்து ரெண்டு துண்டாக வரும் அதுக்காக தான் அந்த தேங்காய் துருவல் நடுவில் சேர்க்குறோம் இப்போ மறுபடியும் கிழங்கு துருவலை சேர்த்துக்கலாம் மேலே வரைக்கும் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை மூடி வச்சுட்டு நாம் இதை வேக விட்டுடலாம் இப்போ தண்ணி நல்லா இருக்கு இப்போ இதை வேக விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன உடனே உங்களுக்கு ஆவி வரும் ஆவி வந்த உடனே எடுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டு எடுங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள் கிழங்கு நல்லா வெந்துடுச்சுன்னா எடுங்க இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு குச்சை வச்சு விட்டால் போதும் ஈஸியாக வந்துடும் இப்போ நமக்கு சுட சுட புட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மரவள்ளி கிழங்கு வாங்கினா கிழங்கு புட்டு செய்து பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ